இனிய காலை வணக்கங்கள். It's such a joy and pleasure to be talking to you this morning. For 10 years முன்னாடி 2010ல I was returning from Cambodia to Chennai via Malaysia. Early morning flight எடுத்தேன். ஒரு 6 a.m. க்கு மலேசியா வந்தாச்சு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் I was surprised to see that my flight to Chennai was rescheduled to 10 o'clock on the night. 6 a.m. to 10 p.m. 16 hours என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. I just took a walk. அப்படி ஒரு புக் ஸ்டோர் தேடி போனேன். அங்க ஒரு புக் ஸ்டோர்ல போய் நியூ அரைவல்ஸ் எல்லாம் தேடினேன். அப்போதான் ஐ ஃபவுண்ட் அ புக் ரிட்டன் பை ஸ்டீவ் ஜாப்ஸ் கால்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். சந்தோஷமா அந்த புக்கை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு காமான இடத்தை தேடி அதை போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் கூட படிச்சு முடிச்சிட்டேன். படிக்கும் போது ஒரே சுவாரஸ்யம், படிச்சு முடிச்ச பிறகு ஒரே ஆச்சரியம். இந்த மனிதரை குறித்து பல விஷயங்களை சிந்திக்கும் போது ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. இது வந்து பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து ஒரு அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய ஆனால் ஒரே ஒரு நல்ல காரியம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபாஸ்டர் மதர்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. என்னோட பையனை வந்து நீங்கள் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. குட் திங் ஷூ. ஸோ இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் கூட வளர்ந்தவர். அம்மாவுடைய பெற்ற அம்மாவுடைய அன்பு இல்லாமல் வளர்ந்தவர். எந்த சூழலில் வளர்ந்து அவர் படிப்பு முடிச்சுட்டு ஒரு கராஜில் இவரும் ஒரு ஃப்ரெண்டுமா சேர்ந்து தான் ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த நிறுவனத்தை இவர் ஆரம்பித்தாரோ அதே கம்பெனிலேருந்து அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவர் இந்த பிக்சர் நிறுவனம் உருவாச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் செகண்ட் கம்மிங் போல் அவர் வந்து திரும்பவும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து அதை வந்து தூக்கி நிறுத்தினார். அப்போது இவர் கூட வேலை செய்த எம்ப்ளாயீஸ்கிட்ட போய் கேட்டாக்க, உங்களுடைய அனுபவம் இவர் கூட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அவங்களாம் மிரண்டு போயிடுவாங்களாம். ஏன்னா இவர் அப்படி ஒரு டஃப்பான டாஸ்க் மாஸ்டர். எப்போ சார்மிங்காக இருக்கணுமோ அப்போ சார்மிங்காக இருப்பாராம், எப்பப்போ டஃப்பாக இருக்கணுமோ அப்போல்லாம் பயங்கர டஃப்பாக இருப்பாராம். அவரே ஒரு டஃப்பான மனிதர் தான். ஏன்னா அவர் வேலை வந்து காலையில் 7 o'clock ஆரம்பித்து ராத்திரி 9 மணி வரைக்கும் செய்வாராம். இது வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, பட் அவர் தனக்கு நிர்ணயிச்சுக்கிட்ட ஒரு டைம் அது. ஸோ இவர் தன் கூட வேலை செய்கிறவங்களும் அவர் மாதிரியே வேலை செய்யணும், கண்டினியூ உழைப்பு போடணும் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுறாங்க. அதனால அவர் வந்து ஒரு பெரிய விஷனரி லீடர்னு சொல்லுவாங்க. அவர் ஏன் அப்படி டஃப்பாக இருந்தார் அப்படின்னா, ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு கிவ் த பெஸ்ட் டு த வேர்ல்டு. அவர் அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் உள்ள மனிதர். எது செஞ்சாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு அவர் கூட வேலை செய்வது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஒரு முறை இவர் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீச்சுக்காக இவர் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு வெண்டர் வந்திருக்காங்க இவரை பார்க்குறதுக்கு. ஸோ இவரோட செக்ரட்டரி சொன்னாராம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெண்டர் வந்து வெயிட் பண்ணுறாரா வெயிட் பண்ணுறாரா வெயிட் பண்ணுறாரா 4 hours வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரிஹர்சல் முடிச்சுட்டு வெளியே வந்தார். யோசிச்சு பாருங்கள், ஒரு பப்ளிக் ஸ்பீச்சுக்காக ஒரு கம்பெனியோட சிஇஓ 4 hours அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு முறை ஒரு கஸ்டமர் கூட 2 மணி நேரமும் அவரோட ப்ராடக்டை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அந்த ப்ராடக்டுடைய அருமை பெருமை எல்லாத்த பற்றி சொல்கிறாரு. அந்த கஸ்டமர் கடைசியில் என்ன ஆச்சா, ப்ராடக்டை பார்க்காம இவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து கஸ்டமர்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு சேல்ஸ் பிச், இவரோட செல்லிங் பிச். இந்த உலகத்தில் டாப் 3 கம்யூனிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் 3ல இருப்பார். அவர் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய கடின உழைப்பு. ஒரு முறை அவர் கூட இருந்தவங்கக்கிட்ட விசாரித்தப்போ, இவர் எவ்வளோ தூரத்துக்கு இவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஒவ்வொரு தடவை பேசுகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, 20:20 அப்படின்னு பதில் வந்தது. அப்படின்னா ஒரு 20 minutes ஸ்பீச்சுக்கு 20 times இவர் ப்ராக்டிஸ் இட்ஸ். ஒரு சிஇஓ ஆஃப் அ கம்பெனி தன்னை இவ்வளோ ஒரு தயார் நிலையில் எப்பொழுதும் வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவர் எப்பொழுதும் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி பெஸ்ட். அவர் என்ன செஞ்சாலும் பெஸ்ட்டில் வந்து அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஹி வாண்டட் டு கிவ் த பெஸ்ட் ஆல்வேஸ் டு தி வேர்ல்டு. இன்றைக்கி அவருடைய ஒரு முக்கியமான படைப்பு வந்து ஒரு ஐஃபோன். நம்ம எல்லோரும் அந்த ஐஃபோனை கையில் வச்சுருக்கும் போது எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நம்மளுக்கே அறியாமல் ஒரு பெருமை நமக்குள்ளே வரும் அது. அப்போது இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக வேறு நம்ம நினைப்போம். அது ஒரு படிப்பாளிக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு கர்வம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கர்வம் தாங்க அவர் வந்து அந்த ஒரு
உயர்ந்த நிலைக்கு அவரை கொண்டு போச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ராடக்ட் அவர் லான்ச் பண்ணும்போது இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு அவர் யோசிக்க யோசிக்கதான் ஒரு புது ப்ராடக்டாக அவர் லான்ச் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவரை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆத்தென்டிக் ப்ரைடுக்கு யாருமே சொல்ல முடியும். இவருடைய ஆத்தென்டிக் ப்ரைடு தான் இவரோட மோட்டிவேஷனை டு பி இன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. இவரோட லைஃப்லேருந்து ஐ அர்ஜ் யூ டு டேக் those important lessons which is needed for your own life. Thank you so much for this patient listening. Have a wonderful day.